மேற்கு ஆப்பிரிக்காவில் கானா நாட்டில் மத்திய மாகாணமாக உள்ள மத்திய கூடிய அசின் போசு என்ற பகுதியைச் சேர்ந்தவர் கொஃபி அட்டா என்ற விவசாயி. இவர் தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது கனவில் ஆட்டு வயிற்றுவதாக நினைத்து தனது பிறப்புறுப்பை வெட்டியுள்ளார். இச்சம்பவம் ஆகஸ்ட் 12 நடந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி அட்போ பேசுகையில், நான் வெளியே சென்ற நேரத்தில் தான் நிகழ்ந்துள்ளது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் என்னிடம் கூறினார்கள். உடனடியாக பதறி வந்து பார்த்ததும் என் கணவரின் பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் மடிந்து கொண்டிருந்தது. உடனே டயப்பரை அணிவித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று என்று தெரிவித்துள்ளார். பிபிசியின் அறிக்கைப்படி பாதிக்கப்பட்ட நபர் மேல் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தெரியவில்லை என்ற போதும் மேலும் பேசிய குஃபி, ஸ்டேரில் உட்கார்ந்து உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது சமைப்பதற்காக ஆட்டை வெட்டுவது போல் கனவு வந்தது. உறங்கும் போது எப்படி என் கையில் வந்தது என்று தெரியவில்லை. அதுதான் குழப்பமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தெரிவிக்கையில் அவரின் பிறப்புறுப்பு மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை முடிந்த 6 வாரங்களுக்கு பிறகு அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்று தெரிவித்துள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.